இப்போ நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா 11th லெசன் என்ன பார்க்க போகிறோம் பார்ட் 11ல பக்கீச்சா. பக்கீச்சா அப்படின்னா கார்டன். ஸோ கார்டனில் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி கார்டன் நம்ம வந்து மேக் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த பிக்சர்ஸு, கார்டனில் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இங்கே காமிச்சிருக்காங்க இந்த பிக்சர்ஸில். யஹ பக்கீச்சா ஹை, அதாவது இந்த பிக்சர்ஸை வச்சு உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. யஹ பக்கீச்சா ஹை, இது கார்டன், திஸ் இஸ் கார்டன் அப்படின்னு சொல்கிறது. யஹ பக்கீச்சா பகூத் சுந்தர் ஹை, இந்த கார்டன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதாவது திஸ் கார்டன் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்மே கயி பிரகார்கே பௌத்தி ஹை, ஸோ இஸ்மேம்னானது இந்த கார்டனில் கயி பிரகார், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனி டைப்ஸ் ஆஃப் பௌத்தி பிளான்ஸ் வந்து இருக்குது. ஹைமன்யே வந்திருக்கு, பௌத்தேனா செடிகள் ப்ளூரல், அதனால் ஹைமன் வந்திருக்கு. பௌத்தம் மீன் கயி ரங்கோங்கே ஃபுல் ஹை, அதாவது பௌத்தம் மீன் அந்த பிளான்ஸில் கயி ரங்கோங் பலவிதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரங்கோங்கே ஃபுல், பலவிதமான கலரில் பூக்கள் வந்து இருக்குது. ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர் இருக்குது. குச் ஃபூல் பீலே ஹை, அதாவது இதில் இருக்கிற ஃபியூ ஃப்ளவர்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கும். குச் நீலே ஹை, ஃபியூ வந்து ப்ளூ கலரில் இருக்கும். குச் லால் ஹை, கொஞ்சம் வந்து ரெட் கலரில் இருக்கும். குச் சஃபேது பி ஹை, கொஞ்சம் வெள்ளை கலர்லேயும் இருக்கும். சஃபேது பீனா ஆல்சோ ஒயிட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. குச் ஃபூல் ஒரு சில ஃப்ளவர்ஸ், ஃபியூ ஃப்ளவர்ஸ். சபேரே கிளத்தே ஹை, சபேரே அப்படின்னா மார்னிங் தான் கிளத்தேனா பூக்கும், ப்ளோ பிளாசம் சொல்கிறோம் இல்லையா, ப்ளூமிங் மார்னிங் தான் பூக்கும். அவர் குச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாம்கோ கிளத்தே ஹை, கொஞ்சம் ஈவினிங் ஷாம்னா ஈவினிங், ஈவினிங்கும் பூக்கும். சோட்டே படே சபீ ஃபோல் பகூத் சுந்தர் ஹை, அதாவது சோட்டே படேனா சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சபீ ஃபோல் எல்லா ஃப்ளவர்ஸுமே பகூத் சுந்தர் ஹை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். இன்மே இதில் குச் ஃபூல் ஒரு சில ஃப்ளவர்ஸ் வந்து மகத்தே ஹை, குச் ஃபூல் சிர் ஷோபா தேத்தே ஹை நஹி மகத்தே, அதாவது என்னென்னா ஒரு சில ஃப்ளவர்ஸ் மகத்தே அப்படின்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். குச் ஃபூல் பட் ஒரு சில ஃப்ளவர்ஸ் சிர்ஃப் ஷோபா தேத்தே ஹை, ஒன்லி பார்க்குறதுக்கு மட்டும்தான் அழகாக இருக்கும். நஹி மகத்தே, ஆனால் வந்து அதில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது, நல்ல ஸ்மெல் இருக்காது, வாசம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. யஹாங் கயி பேடு பி ஹைம், யஹாங்னானது இந்த கார்டனில் நிறைய ட்ரீஸும் இருக்கும். பே சாயாதார் ஹைம், ட்ரீஸ் வந்து நல்ல நிழலும் நமக்கு கொடுக்கும், நல்ல காற்றோட்டமாக வென்டிலேஷனாக நம்ம வச்சுருக்கோம், காத்தோட்டமாக இருக்கும். இஸ்லியே யஹ பகீச்சா ஹவாதார் பி ஹைம், அதனால தான் இந்த சாயா அப்படின்னா நிழல் இல்லையா, அப்போ நிழல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்னது யஹ பகீச்சா இந்த கார்டனில் ஹவாதார் பி ஹை, ஹவாதார்னால் ரொம்ப காற்றோட்டமாக இருக்கும், ஏரியாக இருக்கும். யஹாங் சபேரே, இங்கே மார்னிங் அவர் ஷாம்கோ ஈவினிங் பகூத் சே லோக், நிறைய மக்கள் வந்து ஆத்தே ஹே வருவாங்க. ஆ குச் லோக், ஒரு சில மக்கள் ஹவா கானே ஆத்தே ஹே, காற்று வாங்குறதுக்கு ஒரு சிலர் வருவாங்க, அதுதான் ஹவா கானே அப்படின்னா காற்று வாங்குறது. குச் லோக், ஒரு சில மக்கள் ஷேர் கர்னே ஆத்தே ஹை, ஒரு சில மக்கள் வந்து ஷேர் கர்னேன்னு என்னது, அதாவது வாக்கிங் போகிறதுக்காகவும் வருவாங்க, ஷேர் அப்படின்னா வாக்கிங். குச் லோக், ஒரு சில மக்கள் கசரத் கர்னே ஆத்தே ஹே, ஒரு சில மக்கள் கசரத்னா என்னது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் வருவாங்க. யஹாங் ஸ்திரீ புருஷ் பச்சே சபி ஆத்தே ஹே, ஸோ இந்த கார்டனில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே வராங்க. பச்சே யஹாங் கேல்னே ஆத்தே ஹே, பச்சேனா குழந்தைகள் சில்ட்ரன், இங்கே கேல்னா விளையாடுறது பிளே, குழந்தைகள் இங்கே விளையாடுறதுக்கு இங்கே வராங்க. கேல்கா மைதான், விளையாடுறது அதாவது பிளே கிரவுண்ட், அதுதான் கேல்கா மைதானா பிளே கிரவுண்ட். அலர்க் ஹை, இதுலேருந்து செப்பரேட்டாக இருக்குது. வஹாங் கயி கேல்கே சாதன் ஹை, அந்த இடத்துல கயின்னு நிறைய கேல்கே சாதன்னா டாய்ஸ் வந்து நிறைய இருக்குது, விளையாட்டுக்கான விளையாடுறதுக்கான கருவிகள் வந்து நிறைய இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது, அதாவது ஸ்லைடு சீசா அதெல்லாம் சொல்லுவேன், அதுதான் கேல்கா சாதன் சொல்கிறாங்க, பிளேயிங் எக்யூப்மெண்ட்ஸ். கிலோனா கிலோனே பி ஹை, கிலோனே அப்படின்னா இந்த டாய்ஸும் அந்த இடத்துல நிறைய இருக்குது. யஹாங் கேல்னே சே பச்சே குஷ் அவர் தந்துருஸ்து ஹோத்தே ஹை,
இங்கே விளையாடும்போது பச்சை குழந்தைகள் சில்ட்ரன் வந்து குஷ்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவர் தந்துருஸ்து ஹோத்தே தந்துருஸ்னான் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க விளையாடும் போது. பக்கீச்சை மீம் ஹரி ஹரி காசின் வி ஹைம் அந்த கார்டனில் ஹரி ஹரின்னு அது க்ரீனிஷான காஸ்னா புல்லு காசேங் அப்படின்னா புற்கள் கிராசஸ் இருக்கும். ஏ முலாயம் ஹைம் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்கும் முலாயம்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த புல்லு இருக்கிறதுனால. இன்பர் பயிர் ரக்னா மனாகை இது இதில் வந்து கால் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப இதில் யாரும் என்ன பண்ணக்கூடாது பயிர் ரக்னா கால் வைக்கிறதுக்கு மனனா ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அதை புல்லை மிதிச்சு அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லையா அதனால் காலை வைக்கிறதுக்கு மனானா ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க தடுத்துருவாங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யஹாங் இங்கே பீச் மேம் ஏ சுந்தர் ஃபழாரா பிஹை இதுக்கு நடுவில் யஹாங் பீச்னால் அது இதுக்கு இடையில் நடுவில் அந்த கார்டனுக்கு நடுவில் ஒரு அழகான ஃபால்ஸும் இருக்குது. இது ஏற்கனவே நம்ம நேர்ந்த பிக்சர்ஸில் படிச்சிருப்போம் ஃபவுண்டைன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனுடைய உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ அதிலே அதே மாதிரி தான் காலி ஜஹக் காலி ஜஹக்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இஸ் மேம் கை பிரகார் கே என்னன்னு பார்த்தோம் இந்த லெசனில் நீங்கள் ரெஃபர் பண்ணி எழுதிக்கலாம். இதில் கை பிரகார் பலவிதமான டேஷ் ஹை பௌத்தே ஹை பிளான்ஸ் இருக்குது. எஹ் பக்கீஜா டேஷ் பி ஹை இந்த பக்கீஜா எப்படி இருக்கு சாயா ஹவாத்தார் பி ஹை இந்த கார்டன் வந்து ஹவாத்தார்னது ரொம்ப ஏரியா இருக்குது காற்றோட்டமாக இருக்குது. கேல்கா மைதான் அதாவது பிளே கிரவுண்ட் வந்து டேஷ் ஹை பிளே கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அழகு ஹை தனியாக இருக்குது. காசேங் புற்கள் எப்படி இருக்குது ஹராஹரா ஹை அதாவது க்ரீனிஷாக இருக்குது. ஆனால் புக்கில் உங்களுக்கு வந்து ஹரி ஹரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கில் என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. யஹாங் பீச் மேம் இங்கே இதுக்கு நடையில் ஏ சுந்தர் ஒரு அழகான ஃபழாரா பி ஹை ஒரு ஃபால்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் அதையே பத்தாம்போ அவர்லிக்கோ சொல்லிட்டு எழுத சொல்கிறாங்க. பக்கீஜிக்கு ஃபூல் கைசி ஹை அதாவது கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குது பக்கீஜிக்கு ஃபுல் சுந்தர் ஹை அழகாக இருக்குது. பக்கீஜி மேம் கவுன் கவுன் ஆத்தே ஹை ஸோ அந்த தோட்டத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க ஸ்திரீ புருஷ் பத்தே பச்சே ஆத்தே ஹை அப்படின்னு எழுதணும். பக்கீஜி மேம் பச்சே கியோங் ஆத்தே ஹை கார்டனில் குழந்தைங்க எதுக்கு வராங்க அதுதான் கேல்னே மேம் கேல்னே இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல குழந்தைகள் வந்து பச்சே யஹாங் கேலே ஆத்தேகே குழந்தைகள் இங்கே விளையாடுறதுக்கு வராங்க அதுதான் நீங்கள் அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா பக்கீச்சியமே பச்சோம் கேலேமே மாத்தேகை பக்கீச்சைக்கு பீச் மேம் கியா ஹை அதே தான் இப்போது அந்த தோட்டத்துக்கு நடுவில் என்ன இருக்குது பக்கீச்சைக்கு பீச் மேம் ஃபளராபி ஹை ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட தான் இந்த லெசன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது.